Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வா, ஏய் பாத்து போடி. இந்த ராகினி ஆண்டி எல்லாரும் தூங்குற நேரத்துல தான் முழிச்சிருந்து யார் யார் என்னென்ன பண்றாங்கன்னு பாப்பாங்க. ஹே, ராகினி அண்ணிக்கிட்ட கூட எங்கேயாவது ஒளிஞ்சு தப்பிச்சுக்கலாண்டி. ஆனா இந்த கௌதம் அண்ணா கிட்ட மாட்டணும். அட்வைஸ் பண்ணியே கழுத்தை அறுத்துருவான். சொல்லி வாய முடல வந்துட்டாரு பாரு. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் எங்க போறீங்க? அது வந்துன்னு என்ன வந்து போய் உங்களை தான் கேக்குறேன். ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு. அன்னைக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இல்லப்பா, எந்த காலத்து பொண்ணுங்களுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே தனக்கு சுதந்திரமும் கொடுத்து பாதுகாப்பா பாக்குற பசங்களை மட்டும்தான் பிடிக்கும். நீயும் ரொம்ப பழைய பேச்சு மாதிரியில பேசிட்டு இருக்க. உன் பழக்க வழக்கம் எல்லாம் மாத்திக்கடா கௌதமே, புரியுதா? இல்ல ஆண்டி, நான் சொல்றது என்னன்னா, டேய், ஆளு மட்டும் மாறினா பத்தாது சாமி. இத பார், சிந்தனையும் தெளிவா மாறணும். நீ என்னடா இத செய்யாத அதை செய்யாத, அங்க போகாத இங்க போகாத, ராத்திரியில் வெளியில போகாதன்னு பொம்பளை பிள்ளைங்களை இப்ப பாரு, பூட்டின பூ மாதிரி வச்சுட்டு இருக்க. இத பார், இப்படி எல்லாம் கட்டுப்பாடு விதிச்சீங்கன்னா ஒத்த பொண்ணு ஒன்ன சீண்டாது. முதல்ல கடைசி வரைக்கும் முரட்டு சிங்கிளா தான் இருக்கணும், புரியுதா? பாட்டி வேற லெவல். இங்க பாரு கௌதம், நீ இந்த 90s கிட்ஸ் தானே? அச்சச்சப்பா, உங்க தொல்லை தான்ப்பா, தாங்க முடியல. தானும் திங்க மாட்டீங்க, அடுத்தவங்களையும் திங்க விட மாட்டீங்க. இந்த வெக்க போர்ல படுத்துக்கிட்டு அக்க போர் பண்ற ஜந்து மாதிரி, புரியுதா? ஆண்டி, உங்களுக்கு எதுமே தெரியல இந்த காலத்துல. அடேங்க அப்பா, இந்த காலத்துல இல்லப்பா, பாகவதர் காலத்துல இருந்தே பசங்க பொண்ணுங்களுக்கு லந்து கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதுக்காக நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இப்படி பாட்டி திருவிழான்னு போகாம இருக்க முடியுமா என்ன? இத பாரு சாமி, இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் பொம்பளைக்கு சமாச்சாரம். அப்படியா? ஓ, ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு இந்த பாட்டியும் வரலாமா? வாங்க பாரு. கௌதம், கௌதம், இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நான் போயிட்டு வரட்டா? நீ தான் இந்த வீட்டுக்கே குடும்ப தலைவன்.
பொண்டாட்டிய மதிக்கணும், அவ பேச்செல்லாம் கேட்கணும் தான். சரிங்க. ஆனா அதுக்காக அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டணும் அவசியமே கிடையாது. சரிங்க. நல்லது கெட்டதுல அவளுக்கு எடுத்து சொல்லணும், சரியா? சரிங்க. இதுக்கும் தலையாட்டுற சாமி, நல்ல தலையாட்டி பொம்மையா ஆயிட்ட நீ. பதவியும் அதிகாரமும் நம்ம கிட்ட இருக்கும்போதுதான் நம்ம ரொம்ப பணிவா நடந்துக்கணும், புரியுதா? புரிஞ்சுக்கோ. நான் இதோட தொலைஞ்சு போயிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. என் காதுக்கு ஏதாவது கோல்மால் பண்ணங்கிற விஷயம் வந்துச்சுன்னா அடுத்த டெம்போலயே தெம்பா வந்து நிப்பேன், புரியுதா? அடுத்து வரும்போது சாதாரணமால வந்துட்டு போக மாட்டேன், சும்மா ரணகலம் பண்ணிடுவேன், பாத்துக்க. உன் புருஷன் கூட போய் எப்படி சேர்ந்து வாழணும்னு பாராத்தா, உன் வாழ்க்கையை முதல்ல பாராத்தா. அதை விட்டுட்டு நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளையாடணும்னு நினைக்காத. பர்மவளே வா வா தா, வா 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 வா, அட சிரிச்சுக்கிட்டு வா. அத்தாக்கு எவ்வளவு வெக்கத்தை பாத்தியா? ஏதாவது பிரச்சனைனா ஒரு போன் போடு, அத்தா அடுத்த நிமிஷமே இங்க வந்து நிப்பேன், புரியுதா? பாரு, நீ நல்ல பையனாதான் பாருக்க. இருந்தாலும் தா உங்க அப்பா மாதிரி உனக்கும் நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது, ஆனா போக போக எல்லாமே தெரியும். ஜிஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.